ஃபால்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிவைன் மீ. திஸ் இஸ் பிரியதர்ஷினி சசிகுமார். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் அதிகாலையிலேயே 3-4 மணிக்கெலாம் சீக்கிரமாக எழுந்துக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. ஆமாவா? ஆனால் கூகுள் சிஇஓ மிஸ்டர் சுந்தர் பிச்சை 6-7 மணிக்குள்ளே தான் எழுந்துக்குவாராம். ரீசண்டாக இந்த வால் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஜேர்னலுக்கு அவர் கொடுத்த இன்டர்வியூவில் எக்ஸசைசஸ், மெடிடேஷன் இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம், நான் அதில் பண்ணுறது இல்லை, என்ன ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எப்போதுமே ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நான் NSDR டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. NSDR அப்படின்னா என்ன? நான் ஸ்லீப் டீப்ரெஸ்ட். இந்த டேர்மை காயின் பண்ணது ஸ்டான்ஃபோர்ட் நியூரோசைன்ஸ் ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூ ஹியூபர்மன் தான். இது என்னென்னா செல்ஃப் இன்டியூசிங் எ ஸ்டேட் ஆஃப் காம், அதாவது சுயமாகவே ஒரு அமைதியான நிலையை தூண்டுறது. ஓகேவா? இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் நல்லா வரும், மன அமைதி கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி ரொம்பவே ஹெல்தியாக இருப்பீங்க. இதில் 2 டைப் இருக்குது. இந்த அமைதியான மனநிலைக்கு 2 டைப்லேயும் போக முடியும். இது தவிர குயிக் அண்ட் எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் வந்து இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்பர் 1, யோக நித்ரா. யோக நித்ராவை பாடி ஸ்கேனிங் மெடிடேஷன் இல்லாட்டி ரிலாக்ஸிங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அமைதியாக கம்ஃபர்டபுளாக ஒரு சமமான இடத்துல படுத்துப்பீங்க. உங்கள் காலிலிருந்து தலை வரைக்கும் ஒரு ஒரு பாடி பார்ட்ஸாக எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி பிளட் ஃப்ளோவை அங்கே கொடுப்பீங்க. உங்கள் பாடி மனசு ரெண்டுமே சூப்பராக ரிலாக்ஸ்ட் ஆகிடும். இதை ஒருத்தருங்க ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் உங்கள் கால்கள் ஓய்வெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் உங்கள் கால்கள் தளர்வாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு ஒரு லாங்குவேஜில் ஒரு ஒரு மாடுலேஷனில் சொல்லுவாங்க. அதான் இதோட எய்ம் என்னென்னா உங்களோட மொத்த பாடி பார்ட்ஸுமே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிடுறீங்க. நம்பர் 2, ஹிப்னாசிஸ். அதாவது ரியலாக இல்லாத ஒரு சிச்சுவேஷனை, உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு அமைதியான சிச்சுவேஷனை உங்கள் மனசு அளவில் உங்களை வாழ வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு அழகான மரத்துக்கு அடியில் உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே சில பறவைகள் ரொம்ப அழகாக ஒளி எழுப்பிட்டுருக்காங்க. அங்கே இருக்க காற்று கூட ரொம்ப தூய்மையாக இருக்குது. அந்த காற்று உங்கள் மேலே படுறது கூடவே ரொம்ப இதமாக இருக்குது அப்படின்னு எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்குமோ ஒரு அமைதியான மனநிலைக்கு உங்களை கூட்டு போகுமோ அப்படி சொல்லுவாங்க. இப்படி உங்கள் மனசுக்கு பிடிச்ச ரியாலிட்டியை ஃபேக்காக உங்கள் மனசு அளவில் க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்பயுமே உங்கள் மனசுக்கு நிஜமாக நடக்குதா இல்லை சும்மாவே நம்ம நினைக்கிறோமானா தெரியாது. நீங்கள் நினைக்கிறது உண்மைன்னு எடுத்துக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிறதுனால தானாகவே அது அமைதியான மனநிலைக்கு போயிடும். ஓகேவா? இதுதான் ஹிப்னோசிஸ். இந்த யோக நித்ரா ஆகட்டும் ஹிப்னோசிஸ் ஆகட்டும் ரெண்டுமே இன்னொருத்தர் கைட் பண்ணவும் பண்ணலாம், இல்லாட்டி நீங்களாக செல்ஃபாகவும் பண்ணலாம். ஓகேவா? சீக்கிரத்துலேயே யோக நித்ராக்கும் ஹிப்னோசிஸ்க்கும் ஒரு கைடட் வீடியோ நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதை எப்போ பண்ணலாம்? நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம். கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா எப்போ வேணால் பண்ணலாம். பெஸ்ட் டைம் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுந்துக்கும் போது பண்ண ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த 2 டைப்லேயுமே நீங்கள் தூங்க மாட்டீங்க, கான்ஷியஸாக தான் இருப்பீங்க. உங்கள் மனசு மட்டும்தான் வேறு ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, யோக நித்ராக்கும் சரி ஹிப்னோசிஸ்க்கும் சரி ஒரு அமைதியான சிச்சுவேஷன் தேவைப்படுது. நீங்கள் அங்கே போயிருந்தால் தான் உங்களால் அந்த அளவுக்கு அழகாக அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க, ஆஃபீஸ்லேயோ பஸ்லேயோ ட்ராவலில் இருக்கும்போது கூட உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட மனசை அமைதி நிலைக்கு கொண்டு போக முடியும். எப்படின்னா உங்களுடைய மூச்சு காற்றை கவனிக்கிறது மூலமாக. இது ரொம்பவே சிம்பிள் மெத்தட். முடிஞ்சால் கண்ணை முடிக்கோங்க. இல்லை சிச்சுவேஷன் இல்லை ஆஃபீஸில் இருக்கேன்னா கண்ணை கூட மூட வேணாம். அமைதியாக உங்கள் மூச்சு காற்றை கவனிங்க. அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வெளியிலேருந்து ஒரு காற்று, கண்ணுக்கு தெரியாத காற்று உங்கள் மூக்கு வழியாக உள்ளே போகி உங்கள் தொண்டையில் இறங்கி உங்கள் லங்ஸ் ஃபுல்லாக பரவுது. அதில் இருக்க ஒரு ஒரு ஏர் பேக்ஸ் முழுக்க போகுது. அந்த பேக்கெல்லாம் விரிவடையுது. இதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்கள். காற்று உள்ளே போகிறது அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். திருப்பி வெளியில் வரதை ஃபீல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பண்ணாலே நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருந்தாலும் சரி உங்கள் கான்சன்ட்ரேஷன் மொத்தம் இங்கே நீங்கள் கொடுக்கறதுனால அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கட் ஆகி ரிலீஃப் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைத்தும் நன்மைக்கு அனைத்துக்கும் நன்றி. See you.